ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்குதுங்க. இன்றைக்கி வழக்கம் போல் தான், குழந்தைங்க ரெண்டு அழகாக ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க. குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங் பற்றி கேட்கவே வேணாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோன்னா அவங்கவுங்க விதவிதமாக அழகழகாக வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டு குட்டி தேவதை வந்திருக்கு. இந்த ரெண்டு தேவதைகளையும் கூப்பிட்டுடலாம். முதல்ல வாங்க 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 குட்டீஸ், வாங்குற குட்டி. இதென்ன கையில் செடி? எனக்கா உனக்கு ரொம்ப வெக்கமா. தேங்க்யூ, அழகான கிஃப்ட். உனக்கு செடியெல்லாம் பிடிக்குமா? வீட்டில் வளர்க்கு நல்லா பிடிக்குமா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் செடி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை இது மேலே வச்சிடலாம், எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. அழகாக இருக்கும். ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? நவியந்தி. உங்கள் பேர்? காவியமாலா. காவியமாலா, நல்ல அழகான பேர். நவியந்தி புதுசாக இருக்கும் உங்கள் பேர் இல்லை. சரி, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு ஸ்நாக்ஸ். எனக்கு ஸ்நாக்ஸா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கிஃப்டா இது? நான் மட்டும் சாப்பிடலாமா? எல்லோருக்கும் கொடுக்கலாமா? ஓகே. ஸோ எனக்கு இப்போ ஸ்நாக்ஸு, அவ செடி கேட்கவே வேணாம். என் காட்டில் இன்றைக்கி மழை தான். ஓகே. சரி, நவ்யந்தி என்ன படிக்கிறீங்க? காவியமலை என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஓ சரி. ஸ்கூல் மேட்ஸ் வேறையா? ஒன்றா படிக்கிறீங்களா? ஒரே ஸ்கூலா? வேறு ஸ்கூல். வேறு ஸ்கூலா? ஏஜ் ஒரே. ஏஜ் ஒரே ஏஜா? ஒரே கிளாஸ். ஒரே கிளாஸ். ஸோ ஏஜ் ஒரே ஏஜ். ஓகே. சரி, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? இந்த இப்போ நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கும்ல கருக்கு முறுக்கும் சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் பிடிக்குமா? முறுக்கு இல்லை, இன்றைக்கி ஓமப்பொடி. க்ரீன் கலரில் ஒரு ஓமப்பொடி பிடிக்குமா? சத்தத்தையே காணுமே, எனக்கு பயமாக இருக்கே. பிடிக்கும் பிடிக்கும். அது என்ன பிடிக்கும்? ஏன் வீட்டில் அப்படி ஒரு ரெசிபி எனக்கு தெரியாது. உங்கள் பாட்டிக்கு தெரியுமே. இவங்க பாட்டி வந்து என் பொண்ணு மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக தான் அவங்களையும் பழக்கம். அவங்கள பொது இடத்துல சந்தித்ததுலேருந்து அவங்க ஒரு பொண்ணு மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு எங்கிட்ட ஒரு தொலைபேசியில் ஃபோன் பேசி அவங்க எல்லா விஷயங்களும் கேட்டுப்பாங்க. அந்த வகையில் இந்த குட்டி இன்றைக்கி என்னோட கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கா ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து புதுமுகம், எனக்கும் புதுமுகம் அவங்க. என் குட்டி, உங்களை நான் முன்னாடி பார்த்தது இல்லையே. அந்த அவள் வீட்டுக்கு, அவள் வீடு அவனும் அவன் ஃப்ரெண்டு தானே உனக்கு? சரி, அவன் வீட்டுக்கு வரும்போது இனிமேல் அவனை பார்த்துக்குறேன். ஓகே. ஸோ உனக்கு என்ன பிடிக்கும்? அவன் வந்து இந்த மாதிரி ரெசிபி பார்த்ததே இல்லைங்கிறா. நீ என்ன பார்த்துருக்க? பார்த்ததே இல்லையா? அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் க்ரீன் கலரில் ஒரு ஓம் பொடி பண்ண போகிறேன். கீரை பிடிக்குமா ரெண்டு பேருக்கும்? கீரை சாப்பிடுவோம். ஊத்திரக்கீரையா? அப்படின்னா கூட்டு மாதிரி பண்ணி சாதத்தில் கலந்து சாப்பிட்ற கீரையா? ஓ, அதுக்கு பேர் ஊத்துறக்கீரை. பொரியல் கீரை வேற, ஊத்துறக்கீரை வேறையா? பேர் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கீரையை போட்டு பண்ண போகிறோம். பருப்பு கீரை பிடிக்கும். பருப்பு கீரை பிடிக்கும். உங்கள் பாட்டி தான் சூப்பராக சமைப்பாங்களே. ஸோ உங்கள் அம்மாவும் நல்லா சமைப்பாங்கல்ல? எக்ஸலண்ட்டு, வேறு கிஃப்டட் சைல்டு. ஸோ இப்போ வந்து பாலை கோமப்பொடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துடலாம். பாலை கோமப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கடலை மாவு ஒரு கப், அரிசி மாவு கால் கப், பச்சை மிளகாய் ரெண்டு, இஞ்சி ஒரு அங்குலத்துண்டு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த பாலை கோம்பொடி செய்ய தேவையான பொருளெலாம் பார்த்தோம் இல்லையா? அதோட கூட இப்போ முதல்ல நம்ம அந்த கீரையும் இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒரு விழுதை அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ இந்த கீரை, இஞ்சி, பச்சை மிளகாய் மூணையும் நல்லா அரைச்சாச்சு விழுதாக. இது வந்து வடிகட்டுறதுக்கு காரணம் வந்து அந்த ஓம்பொடியோட துவாரங்கள் சின்னமாக இருக்கிறதுனால நம்ம புழியும் போது அடப்படக்கூடாதுங்கிறதுனால வடிகட்டிடுறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தாலும் நம்ம வந்து மாவில் கலக்கிற போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டு, ஒருவேளை உங்களுக்கு மாவுகளை வந்து இந்த அரைச்ச கீரையே சரியாக போயிடுச்சு அப்படின்னா அதோட விட்டுடலாம்.
அல்லது பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் எடுத்த உடனே மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாமல் இதை முதல்ல ஊற்றி இதை கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த கடலை மாவோட அரிசி மாவு சேர்த்துருவோம். இந்த கடலை மாவோட அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், அவ்வளோதான். இப்போது இந்த கீரையை சேர்த்து பிசையணும். ஆனால் பிசைய முன்னாடி இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடணும். இப்போ இதுலேருந்து நான் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கலந்துக்க போகிறேன். வீட்டில் பாட்டி அம்மா இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சமைக்கும் போது? நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா? வெரி குட், பரவாயில்லையே. நீங்கள் பண்ணுவீங்களா? ஆ, என்னென்ன பண்ணுவீங்க, என்ன வேலை பண்ணுவீங்க அவங்களுக்கு? சப்பாத்தி போடுவாங்க. அட்டா தோப்பாடுறா, சப்பாத்தி போடுவாங்களாம்ல. ஆ, சப்பாத்தி திரட்டி கொடுத்தா போடுவியா இல்லை சப்பாத்தி திரட்டியே கொடுப்பியா? நான் திரட்டிட்டு நானே போட்டுருவேன். அப்படியா, பரவாயில்லையே. ஓ, நீங்கள் அப்படியா, பரவாயில்லையா, அது கூட பண்ணுறீங்களே. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க, பெரிய விஷயம், பெரிய விஷயம். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அம்மாவா பாட்டியா யார் சமைக்கிறதுல என்ன பிடிக்கும்? ரெண்டு பேர் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? ஆ, என்ன பிடிக்கும் அவங்க சமைக்கிறதுல என்ன பிடிக்கும்? அவங்க செய்யறதுலயே உருளைக்கிழங்கும் தோசையும் எல்லாமே அவங்க அம்மா செய்யறது பாட்டி செய்யறது எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் நவ்யந்தி? எனக்கு உங்கள் பாட்டி தான் விதவிதமாக சமைப்பாங்க, உங்கள் அம்மா விதவிதமாக சமைப்பாங்க. இந்த அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குமா? பாட்டி பாட்டி அம்மாவும் சேர்ந்து நூடுல்ஸ், பாட்டி வந்து நூடுல்ஸ் வந்து இது வேக வச்சுருவாங்க, அது நல்லாயிருக்கும். அதில் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுவும் நீ ஹெல்ப் பண்ணுவீங்களா, பரவாயில்லையே. ஆ, இவ்வளோ வேலை பார்க்குறீங்களே. சிக்கன் 65 பிடிக்கும். சிக்கன் 65 பிடிக்குமா? அது வந்து என் அம்மா அம்மா பண்ணும்போது அதோட இது இருக்கும்ல, எது இருக்கும் அதில் போடுற மசாலா, அந்த மசாலா நான் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஸ்பூனில். ஓ, அந்த சிக்கன் 65க்கு போடுற மசாலாலாம் நீங்கள் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஓ, உப்பெல்லாம் பார்க்க தெரியுமா? இல்லை, அம்மா உப்பு போடுவாங்க, நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க, வெரி குட், வெரி குட். சரி, அவ்வளோ வேலை பண்ணுறீங்க நீங்கள். ஸ்கூல்லாம் ஆன்லைனா இல்லை கிளாஸா? இப்போ கிளாஸ் ஸ்கூலுக்கு நான் ஓபன் பண்ணியாச்சு. சரிச்சோ. ஸோ இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் மாவும் பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். ஆக்சுவலாக நம்ம அரைச்ச விழுதுலேயே கொஞ்சம் மீந்துருச்சுங்க, அதை நிறுத்திட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு அந்த விழுதை வரைக்கும் தான் போட்டிருக்கேன். நான் தண்ணி தெளிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து அந்த குடலை நிரப்பிக்கலாம். ஓம்புடி குடலில் நிரப்பிக்கிட்டோன்னா அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கனமாகவும் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் மெல்லுசாகவும் பண்ணலாம், நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ அதை பொறுத்து. நான் நிறைய குழந்தைங்களை கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கோலம் போட தெரியுமா யாருக்காது? நீங்கள் அம்மைக்கு அம்மாவுக்கு வந்து தோசை ஊற்றுறீங்க, சப்பாத்தி போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கோலம்லாம் போட தெரியுமா? ஆ, நீ போடுவியா? நான் போடுவேன். ஆனால் அம்மா ஒரு நாள் தான் போட விட்டாங்க. நிறைய கோலம் போட தெரியும். போட தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் கொஞ்சம் நிறைய போட தெரியும். போட தெரியும். கோலம்லாம் போடுவீங்க? போடுவேன், ஆனால் எனக்கு நல்லா இருக்காது. நான் போடுறேன். ஏன், நம்ம போட போட பழகினா நல்லா தான் வரும். நம்ம நல்லா இல்லைன்னு நினச்சி நடத்திடக்கூடாது. நம்ம போட்டு பழகணும். வரும் கோலம் போடவே போட்டு பழகணும். ஏன்னா கோலம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, கோலம் ஆக்சுவலி கான்சன்ட்ரேஷன். ஆ, நீ புள்ளி வச்சு அது புள்ளி வைப்போம்ல, அதில் புள்ளிலாம் வச்சு போடுறோம்ல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எதில் கொண்டு போய் எதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மேத்ஸ் மாதிரி உனக்கு அது. அப்போ அது உனக்கு உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த கான்சன்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி கோலமாக
தரையில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு புக்கில் போட்டு 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 பழகிக்கங்க. டெய்லி ஒரு ஒன்றுக்கு ஒரு கோலம் ரெண்டு கோலம் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே, பாட்டி தான் வீட்டில் பேப்பரில் சொல்லி தருவாங்க. ஆ, பாட்டிக்கிட்ட சொல், இந்த பாட்டி சொன்னேன்னு சொல்லு, நிறைய கோலம் சொல்லித்தர சொன்னாங்க. ஆ, நீ பாட்டி நல்லா பேசுவேன்னு சொல்லி அனுப்பி, பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆ, நல்லா பேசுவேன். ஓகே ஓகே, சரி இப்போ வந்து நம்ம புரிஞ்சிடலாம். முரு முரு முருன்னு ஒரு முறுக்கு மாதிரி ஒன்று தரலாமா? ஆ, ஆமாம், பபுள் பபுசாக வந்தால் தானே வேகுதுன்னு அர்த்தம். ஆ, அதனால பபுள்ஸ் பபுள்ஸாக வருது. அந்த பபுள்ஸ் எல்லாம் நின்ன உடனே வெந்துடும். வெந்துருச்சுன்னா எடுத்து கடக் மடக்குன்னு சாப்பிட வேண்டியது தான். ஆ, சரி, என்ன சமைக்கிறது அம்மா? இப்போ சமைக்கிறது என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்க பொட்டேட்டோ. அப்புறம் எனக்கு பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு நான் பொட்டேட்டோ ஃப்ரை கொண்டு போவேன். அது மட்டும் தான், நான் நிறைய ஃப்ரை கொண்டு போகலாமே. பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை கொண்டு போவேன். அப்புறம் சப்பாத்தி கொண்டு போவேன். சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தியா? சாதம், பருப்பு சோறு கொண்டு போவேன். பருப்பு சோறு கொண்டு போவேன், பருப்பு கீரை. ஓ, இப்போ இந்த ஸ்கூலுக்கு இங்கே வந்து சர்ச் பார்க்கில் படிக்கிறீங்கல்ல, இப்போ இந்த ஸ்கூலில் வந்துட்டு லன்ச் டைம்லாம் வந்து உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடுறீங்கல்ல, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? ஆமாம். அம்மாட்ட, அம்மா காலைல என்ன வேணும்னு சொல்லி அம்மாவை கட்டி கொடுத்துட சொல்வீங்களா? ஆமாம், அம்மா பண்ணி வைப்பாங்க. பண்ணிட்டு என்னை எழுப்பி விடுவாங்க. பாதி தூரம் பண்ணி முடிக்க முடியாது, நான் கிளம்பிடுவேன். பண்ணி முடிச்சு பேக் பண்ணிடுவாங்க. ஓ, பண்ணி முடிச்சு பேக் பண்ணியே வச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போனா தான் தெரியும் உங்களுக்கு அம்மா என்ன பண்ணிருக்காங்க. சாப்பாடு விஷயம் பேசிட்டோம். பிடிச்ச சப்ஜெக்ட் எது நீ படிக்கிறது இல்லையே? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா மேக்ஸ், தமிழ், அப்புறம் இங்கிலீஷ். மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் மூணும் பிடிக்கும். ஓகே ஓகே. ஹிந்தி பிடிக்காது. ஹிந்தி உனக்கு செகண்ட் லாங்குவேஜா? இல்லை, பிடிக்காது. பிடிக்காது, ஆனால் நீ ஸ்கூல் கிளாஸில் ஸ்கூலில் உண்டா ஹிந்தி? ஓ, படிக்கணுமா கம்பல்சரியா? ஓ ஓகே ஓகே ஓகே. உங்களுக்குடா செகண்ட் லாங்குவேஜ் என்ன? எனக்கு செகண்ட் லாங்குவேஜ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் இருக்குடா செகண்ட் லாங்குவேஜ். தமிழா ஹிந்தியா என்ன படிக்கிற? தமிழ். தமிழ் படிக்கிறியா? ஓ, சரி. இதில் யாருக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியும்? எனக்கு பாட்டு தெரியாது, டான்ஸ் தெரியும். டான்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு டான்ஸ் தெரியும், பாட்டு தெரியாது. பாட்டு தெரியாதா? ஓகே. யார் பா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் அந்த மாதிரி தான் தெரியும். ஆ, அது கூட சொல்லலாமே. நிறைய பேர் உன்னை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ரைம் சொல்லேன் ஸ்கூலில். எனக்கு வண்ணம் தொட்டு தெரியும். வண்ணம் தொட்டு. ஐ, சூப்பர். தமிழ்லையா? அட, அழகாச்சே. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். வண்ணம் தொட்டு, வண்ணம் தொட்டு, வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு, நீளம் தொட்டு கடலும் வரையலாம். கடல் அலையில், கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம். பச்சை தொட்டு, பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரகிளையில், மரகிளையில் ஊஞ்சலாடலாம். சிவப்பு தொட்டு, சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல, பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். பூக்கள் போல, பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். அதை திருப்பி ஒரு தடவை சொல்லு. பூக்கள் போல, பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். பூக்கள், அழகா சொல்றிய. பூக்கள், அது பூக்கள் மாதிரியே சிரிக்கிறீங்களே ரெண்டு பேரும், சூப்பரா. ஓகே, இதுவும் ஆயிடுச்சு. ஓகே, காபி மாலா உங்களுக்கு என்ன தெரியும்?
எனக்கு அது எல்லாமே மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா எனக்கு அழுகு வருது. பறவை குழந்தையெல்லாம் மறந்து போச்சு மறந்து போச்சுன்னா அது எப்படி மறக்கும்? மறக்கக்கூடாது சரியா? இங்கே என்ன ஞாபகம் இருக்கா சொல்லு பார்க்கலாம். நான் ஸ்கூலில் ஆடினேன். ஸ்கூலில் பாபி டான்ஸ் ஆடினேன். ஸ்கூல் அது அந்த டான்ஸ் மட்டும் ஆடிக்காமே ஒன்றே ஒன்று. அது எப்படி ஆடுன்னு எனக்கே மறந்து போச்சு. ஐயோ சரி சரி ஓகே போன போது பண்ணிச்சு விட்டுறேன். ஸ்கூலில் டான்ஸ் ஆடினேன் அப்படின்லாம் சொல்கிற. அப்போ என்ன அது என்ன காம்படிஷனா ப்ரைஸ் கிடைச்சதா என்ன பண்ணீங்க? ப்ரைஸ் கிடைச்சது. ப்ரைஸ் கிடைச்சது. நான் ஒரு ஃபுட்பால் ரன்னிங்க்கு ஜெயித்தேன். அதுக்கும் ஒரு கப் கிடைச்சது. கங்க்ராட்ஸ். அப்போ அந்த பாட்டு எப்படி மறக்கும்? ஒரு அந்த டான்ஸ் எப்படி மறக்கும்? ஒரு டான்ஸ் ஆடி காமிக்கல. நானும் உன்னோட ஆட்டுமா? ஏன் நான் பிடிக்காதா? கொஞ்சம் ஆடி தான் பார்ப்போமே ரெண்டு பேரும். நல்லா ஆடினாதான் இன்னைக்கு இந்த முறுக்கு. டான்ஸ் ஆடினாதான். நீ ஒன்றே ஆடலாமா? சரி நம்ம ரெண்டு பேரும் ஆடலாமா? பாரு ஏதாவது பார்த்துக்க. என்ன இவ்வளோ தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கோங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. நமக்கு டான்ஸ் தெரியுது. கத்துக்கோட்டா. நான் ஸ்கூல்ல யுகேஜி படிக்கும் போது எல்கேஜி படிக்கும் போதுலாம் ரன்னிங் ரேஸ் காம்படிஷன்ல நிறைய மெடல் வாங்கினேன். நிறைய சார் ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ்ல வாங்கி இருக்கீங்க நல்லா. நான் டான்ஸ்க்குலாம் வாங்கல மறந்து போச்சு. அந்த ஒண்ணு கப் தான் வாங்கின. அண்ணா பெரிய இவ்வளவு பெரிய கப் நான் ஒண்ணு இவ்வளவு கப் வாங்கினா. அண்ணா ரெண்டு கப் மூணு கப் வாங்கியிருக்காங்க. நான் ஒரு கப். நீ ஒரு கப் வாங்கிட்ட பரவாயில்ல. ஒரு குட்டி பீரோ மாதிரி பண்ணி நீ நிறைய கப்பு வாங்குங்க ரெண்டு பேரும். நீயும் நிறைய கப்பு வாங்கணும். உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கப்போர்டு ப்ரைஸ் கப்போர்டு வாங்கி அதை ஃபுல்லாக அது உள்ளே அடிக்கிடலாம். அந்த மாதிரி வாங்கணும். படிப்பு டான்ஸு பாட்டு எல்லாத்துலேயும் வரணும். ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் வரணும். ஓகே. நான் இது இன்னைக்கு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்னும் இப்போ கீதா உங்கள் பொண்ணு பேத்தி பேசுவா பேசுவா நீங்கள் பேசவே மாட்டேன்ட்டாலே அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்காக போட்டிருக்காளே பேசுகிற மாதிரி சொல்லிடுறேன். சரி இந்த முறுக்கை சாப்பிட்டு பாருங்கள். முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓமப்பொடி. இது முறுக்கு இல்லை ஓமப்பொடி. இந்தாங்க என்னென்ன பிரசாதமாக கொடுக்குறேன். ரெண்டு கையும் நீட்டி வாங்குறேன். மேட்சிங் மேட்சிங்க நெயில் பாலிஷ் வரையா? அது அவளோட சில்வர் கலர் ப்ளூ கலர். ப்ளூக்கு சில்வர் மேட்ச் ஆகுமா? இட்ஸ் எ கான்ட்ராஸ்ட் கலர் இல்ல. நல்லா இருக்கு. இத்தனோடு தானே சாப்பிட்ட. பல்லுல கூட ஒட்டின் இருக்கும் போல் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? கலர் மாதிரி முருகு மாதிரியே தான் இது. கலர் நல்லா இருக்குல்ல. ஓகே சார் நல்லா இருக்கா? வீட்லேயும் போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள். வீட்லேயும் பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா கீரையெல்லாம் போட்டு பண்ணால் ஹெல்த்தியாக தானே இருக்கும். பண்ணி கொடுத்து சாப்பிட்லாம். ஓகே. உங்களுக்கு ரெண்டு பேரும் நான் எந்த கேள்வியுமே கேட்கலையே. கேள்வி கேட்காம முட்டுட்டோமே. கேள்வி கேட்டால் எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அதில் தெரியும் எல்லாம் தெரியும். ஆனால் வைக்கோம் டென்ஷனில். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைங்களா சார்? ஓகே. இன்றைக்கி இந்த ஷோவில் கலந்துக்கிட்டீங்கல்ல, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிடிச்சதா? ஓகே. தலை மட்டும் அது அழகாக முடி வெட்டினதுக்கும் தலை மட்டும் ஜிங்கின்னு ஆடுது. அதுக்கு ஒரு குட்டி ரோலாக்கு வர. உங்களுக்கு எப்படி பிடிச்சது? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? பிடிச்சதா? ஓகே. ஸோ எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம அப்பா ஒரு வணக்கம் சொல்லி தேங்க்யூ சொல்லிடுங்க. ஓகே. இப்போ பார்த்தேன் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நேரில் நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்களோட முக்கியமாக நிறைய குழந்தைங்க இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லா விதத்துலையும் அவங்களோட டேலண்ட்ஸும் நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேமரா ஃபியர்லெஸ் நிறைய குழந்தைங்க அதை சொல்லலைனாலும் அவங்கக்கிட்ட நம்ம கேட்குற விஷயங்களை வச்சு கிரகிச்சிக்கலாம் அவங்க எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக நேரில் ஆனவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். உங்களோட குழந்தைங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் இதில் பங்கு பெறலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.